சர்வதேச சந்தையில் 500 கோடி மதிப்புள்ள பச்சை மரகத லிங்கம் தஞ்சாவூர் வங்கி லக்கரில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. நவரத்தனங்களில் ஒன்றாக கருதப்படும் மரகதம் காண்பது அரிது. மரகதத்தால் செய்யப்பட்ட லிங்க சிலைகள் சோழர் ஆட்சி காலத்தில் இருந்தே ஒரு சில தொன்மையான கோயில்களில் மட்டுமே இருந்துள்ளன. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குமளையில் உள்ள தியாகராஜர் கோவிலில் இருந்த இந்த தொன்மையான பச்சை மரகத சிலை கடந்த 2016 ஆம் ஆண்டு திருடு போனது. இந்த மரகத லிங்கம் திருக்குமளை தியாகராஜர் கோயில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமானது. பெட்டகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த மரகத லிங்கம் காணவில்லை என தர்மபுரம் ஆதீனத்தின் நிர்வாகி சௌரி ராஜன் என்பவர் திருக்குவளை காவல் நிலையத்தில் கடந்த 2014 ஆம் ஆண்டு புகார் அளித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருந்தது. மரகத லிங்கத்தை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தேடி வந்த நிலையில் தஞ்சாவூரில் வங்கி லாக்கர் ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. தஞ்சாவூர் அருளானந்தன் நகர் பகுதியில் வசிக்கும் சாமியப்பன் என்பவர் வீட்டில் தொன்மையான சிலைகள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின்படி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அங்கு சோதனை மேற்கொண்டனர். சாமியப்பனின் மகன் அருண் பாஸ்கர் என்பவர் தனது தந்தையிடம் மரகத லிங்க சிலை இருப்பதாகவும் அது வங்கி லாக்கரில் இருப்பதாகவும் காவல்துறை விசாரணையில் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து வங்கி லாக்கரில் இருந்த அந்த சிலையை மீட்டு நவரத்தினங்களை ஆய்வு செய்யும் வல்லுநர்கள் சோதனை செய்து 500 கோடி மதிப்புடைய பச்சை மரகத லிங்கம் என்று உறுதிப்படுத்தியதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கூறுகின்றனர். சென்னை அசோக் நகரில் உள்ள சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் நடந்த செய்தியாளர்களிடம் பேசிய டிஜிபி ஜெயந்த் முரளி, இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சாமியப்பன் என்பவர் உடல்நல குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவரிடம் விசாரணை நடத்தி பச்சை மரகத லிங்கம் இவருக்கு எப்படி கிடைத்தது என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்துவதற்கு திட்டமிட்டு இருப்பதாக தெரிவித்தார். மீட்கப்பட்ட லிங்கத்தை பார்த்த தருமபுரம் ஆதீனம் உட்பட்டவர்கள் இந்த மரகத லிங்கம் தியாகராஜர் கோயிலுக்கு சொந்தமானதுதான் என்று தெரிவித்ததாகவும் இருந்தபோதும் அறிவியல் பூர்வமாக ஆய்வுக்கு உட்படுத்தி உறுதி செய்யப்படும் என்றார். அவங்க கிட்ட நாங்க டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது அவங்க கிட்ட எந்த எதுவிதான டாக்குமெண்ட்ஸ் அங்கே இல்லை. அந்த லாக்கர்ல இருந்து அந்த மரகத லிங்கம் சீஸ் பண்ணிட்டு அதை வந்து ஜெமாலஜிஸ்ட் கிட்ட காட்டும்போது ஜெமாலஜிஸ்ட் வந்து இந்த மரகத லிங்கம் வந்து இது ஒரிஜினல் மரகத லிங்கம் தான், இதோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 500 கோடின்னு சொல்லி அவர் சொன்னார். நம்ம வந்து இது இன்னும் சயின்டிஃபிக் அனாலிசிஸ் பண்ணும் இந்த மரகத லிங்கமே. அப்புறம் வந்து இந்த கோயில் எந்த கோயில்னு சொல்லி எந்த கோயிலுக்கு சேர்ந்த சம்பந்தப்பட்ட மரகத லிங்கம் சொல்லி இதுவும் விசாரணை பண்ண வேண்டியது இருக்கு. இது புலன் விசாரணையில் இருக்கு இந்த மேட்டர். தொடர்ந்து இந்த வழக்கில் திறம்பட பணிபுரிந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு எஸ்பி பொன்னி, கூடுதல் எஸ்பி அசோக் நடராஜன் உட்பட சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு வெகுமதி வழங்கி கூடுதல் டிஜிபி ஜெயந்த் முரளி பாராட்டினார்.